ஒரு தொழிலதிபர் உலகத்திலேயே நாலாவது பணக்காரராக உயர்வு பெற்றிருக்கிறார். பில்கேட்ஸை தாண்டி ஒரு இடத்திற்கு அவர் இன்று கொண்டு போய் வைக்கப்பட்டிருக்கிறார். அதனால சில பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதர சகோதரிகளை, துபாய் போனார். துபாய் போய்விட்டு வந்த பிறகு நோபல் நிறுவனம் 1000 கோடி ரூபாய் தமிழகத்திற்குள்ள வருதுன்னு சொன்னார். இதுவரை 1 ரூபாய் தமிழகத்துக்குள்ள வரல, 1.5 வருஷம் ஆகுது. இதில் ஆச்சரியம் என்னன்னா, உதயநிதி ஃபவுண்டேஷன் இருக்கக்கூடிய அட்ரஸும் நோபல் பிரிக்ஸ் நிறுவனம் இருக்கக்கூடிய அட்ரஸும் ஒரே அட்ரஸுங்க. சென்னையில் ஒரே டோர் நம்பர், ஒரே வீதி, ஒரே கதவு. ரெண்டு கதவு கூட இல்லை, ஒரே கதவு. ஏன்னா ஃப்ராடு பண்ணுறீங்க, ரெண்டு வீட்டுனாச்சும் வாடகைக்கு எடுக்கலாமே. ஒரே வீட்டை வாடகைக்கு எடுத்து உதயநிதி ஃபவுண்டேஷன் டைரக்டர் யாருன்னா, வேற யாருங்க, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தான். வேற யாரும் இந்த 3 பேர் தான் மாற்றி மாற்றி இருப்பார். இன்னொரு டைரக்டர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய துணைவி யார். அதே இடத்துல நோபல் பிரிக் குழுமத்தினுடைய ரெஜிஸ்டர்ட் அட்ரஸ். உங்களை இன்கம் டேக்ஸ்காரர் ரைட்டு பண்ணாமல் என்ன பண்ணுவான், நீ தயவுசெஞ்சு சொல்லு. ஒரே அட்ரஸ்ஸு, ஒரே கதவு. அதில் கூட திமுகவுனுடைய ஆடிட்டர் வாடகையை மிச்சம் பண்ணுறாராமா. அந்த ஃப்ராடை கூட ஒரே அட்ரஸில் பண்ணியிருக்காங்க. ஒரே வீதி, ஒரே தெரு, ஒரே கதவு எண். சென்னையில் இன்கம் டேக்ஸ் வந்து ரெண்டையும் ரைடு பண்ணாங்க. இடி வந்து உதயநிதி ஃபவுண்டேஷன் ரைடு பண்ணி லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நிறுவனம் ரைடு செய்யப்பட்டது. ஜி ஸ்கொயர்லாம் ரைடு பண்ணாங்க. நீங்கள் மக்கள்கிட்ட வந்து, ஐயோ மத்திய அரசு எங்களை வஞ்சிக்கிறாங்க, மத்திய அரசு எங்களை போட்டு துவச்செடுக்கிறாங்க, எங்களை போட்டு மிதிக்கிறாங்கன்னா, நீங்கள் தவறு செய்கிறனால அந்த நிறுவனங்கள் வந்து உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இதை இல்லை என்று முதலமைச்சர் சொல்லட்டும். என்னுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் 2009 நோபல் குழுமத்தில் டைரக்டராக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் சொல்கிறோம். 2016 நோபல் குழுமத்தில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி டைரக்டராக இல்லைன்னு நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் இருக்கும் டாக்குமெண்ட் கொடுக்குறோம். அதே நிறுவனத்தோடு 1000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிங்கன்னா எப்படிங்க பணம் வரும்? அந்த பணம் இங்கிருந்து போனால் தானே வரும். இங்கிருந்து போகாமல் நாங்கள் வச்சுருக்கோம்ல. 1000 கோடி ரூபாய் இங்கேருந்து செல்ல வேண்டும். அந்த 1000 கோடி ரூபாய் வெள்ளை பணமாக இங்கே வரணும். ஆனால் நீங்கள் துபாய் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசிய பிறகு இங்கேருந்து துபாய்க்கு 1 ரூபா கூட போலீங்களேங்க. அதான் இடி ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, எப்படி பணம் வரும்? அதனால் இன்னும் 50 ஆண்டுகள் ஆனாலும் கூட துபாயிலிருந்து ஒட்டகம் வரலாம், 1 ரூபா கூட வராது. 1 ரூபா கூட தமிழகத்திற்கு வருவதற்கு சாத்தியமே. அதே மாதிரி தான் ஜப்பான், அதே மாதிரி தான் சிங்கப்பூர். இந்த ஆட்சி என்பது அப்படி மாறிடுச்சுங்க. அரசை பற்றி இந்த அளவுக்கு விமர்சிப்பது கொஞ்சம் நகைச்சுவையாக பேசினா கூட வருத்தமாக தாக்கிற. நம்முடைய அரசு நம்முடைய மக்களுக்கு சேவை செய்வதற்காக வந்திருக்கிறோன்னு இவங்க சொல்கிறாங்க. ஆனால் செய்யக்கூடிய ஒரு ஒரு விஷயமும் கூட மக்களுக்கு நேர் எதிராக இந்த அரசனுடைய செயல்பாடு இருக்கு. வைகோ அண்ணன் நின்று அப்படியே இடி விழுகிற மாதிரி பேசுகிறார். இதே வைகோ அண்ணன் திமுகவை எப்படி திட்டியிருப்பார்? ஒரு பிஜேபி தொண்டன் கூட அப்படி திட்டலை. அந்த அளவுக்கு திட்டியிருக்கார். குடும்பத்தை திட்டியிருக்கார். அவருடைய ஆட்சி முறையை திட்டியிருக்கார். அவருடைய அரசியல் முறையை திட்டியிருக்கார். இதே வைகோ அவர்கள் 1997 சொல்றாரு, மூப்பனார் அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக வந்திருக்க வேண்டும், அதை தடுத்தது கருணாநிதினு சொல்றார். முரசொலி மாறன் மூலமாக ஒரு தமிழன் பிரதமர் ஆவதை தடுத்தது நம்முடைய கருணாநிதி அவர்கள் சொல்றார். இன்னைக்கு நீங்க ஒரு மேடையில் நின்று கொண்டு மோடி அவர்களை ஹிட்லருங்கிறீங்க, மோடி அவர்களை முசோலினிங்கிறீங்க. ஐயா உண்மையாலுமே ஹிட்லர் முசோலினி தமிழ்நாட்டில் இருக்காங்க ஐயா. அது யாருன்னா, மு.க. ஸ்டாலின் ஐயா காலையில் அவருடைய முடியை அழகுபடுத்தும் பொழுது கண்ணாடியை பார்த்தா அவர் தான் ஹிட்லர், அவர் தான் முசோலினி, அவர் தான் ஸ்டாலின். அதனால்தான் அந்த காலத்திலேயே இதை கண்டுபிடித்து பேரு கூட ஸ்டாலின்னு வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது நமக்கு. ஆனால் நீங்கள் தயவு செய்து பிரதமர் அவர்களை ஹிட்லர் முசோலினி என்று சொல்லக்கூடிய தகுதி திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் கிடையாது. ஒரு ஹிட்லர் முசோலினி இங்கே இருக்கிறாங்கன்னா தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் ஆட்டோக்ரட்டிக்காக சர்வதிகாரியாக ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. நீங்க ஒரு சர்வதிகாரியினுடைய தன்மை என்ன? இடி வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணது, ஹாஸ்பிட்டலில் வச்சிருக்கு, குடும்பத்தோடு நாங்கள் எங்கேயா போவோம்? ஒரு கல்யாணத்துக்கு போவோம், விசேஷத்துக்கு போவோம், காதுகுத்துக்கு போவோம், சொந்தக்காரங்களை பார்ப்போம். ஒரு அக்யூஸ்ட குடும்பத்தோடு யாராச்சும் போய் பார்த்து பார்த்துருக்கீங்களா சாமி? குடும்பத்தோடு, இவர், இவருடைய மகன், இவருடைய மருமகன், குடும்பத்தோடு போய் எங்கே என்ன கல்யாண விழாக்கா போகிறீங்க? காதுகுத்து விழா நடக்குதா? வாழையில் சாப்பாடுக்கு போடுறாங்களா?
குடும்பத்தோடு போனதற்கு ஒரே ஒரு காரணம் தான், தம்பி அடிச்சு கேட்டாலும் பேர் மட்டும் சொல்லிடாதப்பான். அதை தவிர குடும்பத்தோடு நீங்க அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு நம்ம திராவிட மாடல்னு பேசுறோம், தமிழகத்தில் மருத்துவ உள்கட்டமைப்பு பயங்கரமா இருக்குங்கிறீங்க, அப்புறம் செந்தில் பாலாஜி அவர்களை பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாத்தினீங்க. அதாவது ஏழை பங்காளம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், அப்போ நீங்களாவே ஒத்துக்கிட்டீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எந்த விதமான வசதி இல்லை.